ராமநாதபுரம் மாவட்டம் எமனேஸ்வரம் காவல் நிலையத்தில் விசாரணைக்காக அழைத்துச் செல்லப்பட்டு காவலர்களால் உயிரிழந்த இளைஞரின் குடும்பத்துக்கு 30 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை ஆணையிட்டுள்ளது. 2012 எமனேஸ்வரம் காவல் நிலையத்தில் விசாரணைக்காக அழைத்துச் செல்லப்பட்ட வெங்கடேசன் என்பவர் காவலர்களால் அடித்து உதைக்கப்பட்டு காவல் நிலையத்திலேயே உயிரிழந்தார். இது தொடர்பாக உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு தொடுத்த வெங்கடேசனின் உடன்பிறப்பு செந்தில்குமார் இறப்புக்கு 50 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் எனவும் இறப்புக்கு காரணமான காவலர்கள் மீது நடவடிக்கை வேண்டுமெனவும் கோரியிருந்தார். இவ்வழக்கில் நேர் நின்ற அரசு தரப்பு முதற்கட்டமாக 5 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கிவிட்டதாகவும் காவலர்கள் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தது. இதையடுத்து தீர்ப்பளித்த நீதிபதி வெங்கடேசன் குடும்பத்துக்கு 2 மாதங்களில் 30 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் எனவும் ஏற்கனவே கொடுத்த 5 லட்சம் ரூபாயை அதிலிருந்து கழித்துக் கொள்ள ஆணையிட்டும் வழக்கை முடித்து வைத்துள்ளார்.